நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து மலர் மருந்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பணப்பிரச்சனை தீர நீங்கள் எந்த மலர் மருத்துவரையும் பார்த்து ஆலோசனை பெற்று மருந்து சாப்பிட்டால் நிச்சயமாக சரியாக வராது. ஒவ்வொரு மருந்தாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எது உங்களுக்கு பணம் அதிகமாக வர உதவி செய்கிறதோ அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு மாத கடைசியிலும் கடன் வாங்குபவர் என்றால் சிக்கரி என்ற மலர் மருந்து தினம் ஒருவேளை சாப்பிட்டால் அந்த மாத இறுதி பட்ஜெட் தேவை பூர்த்தியாகும். இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், 1ஆம் தேதி வாங்கின சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள்ளேயே ஊதிவிட்டு 6ஆம் தேதியே கடன் வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். ஒருவருக்கு 30,000 சம்பளம், முதல் 10 நாட்களுக்குள்ளேயே அதை நண்பருடன் ஜாலியாக சென்று செலவழித்து ஊதிவிடுவார், 11ஆம் தேதியே கடன் வாங்குவார். இவருக்கு தேவையான மருந்து வைல்ட் ரோஸ். இவருக்கு வைல்ட் ரோஸ் கொடுக்க கட்டும் செட்டுமாக அந்த 30,000 மாதம் பூராவும் வைத்திருப்பாரா என்றால் அதுதான் இல்லை. 10 நாட்களுக்கு 30 ரூபாய் தேவை என்றால் 30 நாட்களுக்கு அவருக்கு 90,000 தேவை. இவருக்கு வைல்ட் ரோஸ் என்ற மருந்து கொடுக்க அவார்டு ரிவார்டு டபுள் ப்ரொமோஷன் பெற்று அந்த 90,000 மாத சம்பளம் பெற ஆரம்பித்து விடுவார். எவர் வேண்டுமானாலும் வைல்ட் ரோஸ் சாப்பிட 90,000 சம்பாதிக்க முடியாது. 1ஆம் தேதி வாங்கிய சம்பளத்தை 5-10 தேதிக்குள்ளேயே ஊதிவிட்டு 6 அல்லது 11ஆம் தேதியே கடன் வாங்குவர்களுக்கு மாத்திரம்தான் வைல்ட் ரோஸ். நன்றாக கவனித்து பாருங்கள். அன்றாட தினசரி வாழ்க்கையில் நான் பார்க்கும் நபர்களை பற்றித்தான் சொல்கிறேன், அதற்கான மருந்துகளையும் சொல்கிறேன். இங்கு தியரி ஏதும் இல்லை, எல்லாமே பிராக்டிக்கல் தான். பணம் ஒருவருக்கு அடுத்த சில மருந்துகள் என்ன என்றால் ராக் ரோஸ், வைல்டு ரோஸ். இதையும் தனியாக சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், எவரிடமும் ஆலோசனை பெற்று அல்ல. ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கிக் கொள்ளலாம், என்னிடம் ஆலோசனை கேட்டுக்கார்கள், சரியாக வராது. இன்று ஒரு விஷயம் பார்ப்போம். வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் வைத்தியராக இருந்தாலும் சரி, ஜோசியர் அல்லது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா தயாரிப்பாளராக இருந்தாலும், சொந்த தொழில் செய்வராக இருந்தாலும், நீங்கள் உங்கள் தொழில் உச்சாணி கிளைக்கு செல்ல செஸ்னட் பட்டு சுமார் 3-6 மாதம் தினம் ஒருவேளை சாப்பிட்டு பாருங்கள். சிலர் இயற்கையிலேயே பாசிட்டிவ் செஸ்னட் டைப் நபராக உள்ளார், அவர்களுக்கு மருந்து தேவையில்லை. இங்கு எல்லா நபர்களையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் என்றால் அவர் வாழ்க்கையில் வெற்றி வீரராக திகழ்கிறார், அவருக்கு மலர் மருந்துகள் தேவையில்லை. ஒருவர் நெகட்டிவாக இருந்தால் அவர் பாசிட்டிவ் ஆவதற்கான மருந்துகள் உள்ளது. வாழ்க்கையின் உச்சாணி கிளை என்றால், நாவலிஸ்ட் என்றால் அகாதா கிறிஸ்டி தான். வாசகர்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால், மயிலாப்பூர் மியூசிக் அகாடமி அருகில் உள்ள இதய நோய் நிபுணர் டாக்டர் சிவகடாட்சம் என்பவரை பற்றி பல நோயாளிகளை சொல்வதை இப்போது உன்னிப்பாக கேளுங்கள். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், மற்ற டாக்டர்கள் செய்யும் தவறை இவர் செய்ய மாட்டார். அதாவது பல டாக்டர்கள் ஆபரேஷன் செய்தான் ஆக வேண்டும் என்ற பல கேஸுகள் இவரிடம் வந்த பிறகு அவற்றில் பலவற்றை மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து சரி செய்து விட்டார். அப்பொழுது இதே நிபுணர் என்றால் டாக்டர் சிவகாடாட்சன் தான் என்று அவர் ஒரு பெயர் வாங்கியுள்ளார். இதேபோல் டெய்லர் என்றால், சென்னை கதீட்ரல் சாலையில் பாபாலால் டைமண்ட் எதிரில் சையத் பாக்கர் என்ற ஒரு டெய்லர் இருக்கிறார். இவரிடம் சட்டை தைக்க நீங்கள் துணி எடுத்துக்கொண்டு போனால் வெளியே அனுப்பிவிடுவார். உங்கள் அளவை எடுத்துக்கொண்டு அவரே துணி வைத்திருப்பார். உங்களுக்கு ஏற்ற கலர் டிசைன் படி அவர் தைத்து கொடுப்பார். கட்டணம், அதாவது துணி
தையல் கூலி உள்பட எவ்வளவு என்றால் மற்ற டெய்லர்களை விட 5 பங்கு இருக்கும். ஆனால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டு போடுவீர்கள். ஸோ ஒரு சிவ டாக்டர் சிவகடாட்சம் போல் அல்லது சையது பாக்கர் போல் அல்லது அகாதா கிருஷ்ணி போல் அல்லது வக்கீல் தொழில் என்றால் வடக்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2 பெரிய வக்கீல்கள் அவர்கள் போல் ஆக வேண்டுமென்றால் செஸ்ட்நட் பட் மாத்திரம் 3 மாதம் சாப்பிட்டு வாருங்கள். ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கொள்வது முக்கியமல்ல, சப்ஜெக்டை தப்பில்லாமல் கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். நன்றாக கவனித்து பாருங்கள். டாக்டர் சிவகடாட்சம் மற்ற டாக்டர்கள் செய்யும் தவறை இவர் செய்ய மாட்டார். அதாவது ஆப்ரேஷன் தான் செய்து வேண்டும் என்று சொன்ன பல கேஸுகளை இவர் மருந்து கொடுத்து சரிப்படுத்தி உள்ளார். உங்கள் தொழிலில் அது எதுவாக இருந்தாலும், நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும், வாட்சிமலர் மருத்துவாக இருந்தாலும், நீங்கள் முதலில் சாப்பிட வேண்டிய மருந்தை செஸ்ட்நட் பட். 6 மாதத்தை குறையாமல் செஸ்ட்நட் பட் தான் நமது குரு. மற்றவர்களை உங்கள் குருவாக ஏற்றுக் கொள்ளாதீர்கள். குரு கடாட்சத்திற்கு செஸ்ட்நட் பட்.